சிவ திருக்கோலங்களை பத்தி பேசுறதுக்காக பேராசிரியர், அருளாளர், உண்மை இறை தொண்டர், சொல் வல்லமை பொருந்தியவர், தொடர் செயற்பாட்டாளர், இறை பணியில் தம்மை இன்பம் காண்பவர், ரொம்ப அழகான ஒரு பேராசிரியர், ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரிய பேராசிரியராக இருந்து கொண்டிருக்கும் நண்பர் பேராசிரியர் எஸ் ராமநாதன் அவர்கள் ஐயா அவர்கள் பேசலாம். சிவ திருக்கோலங்கள் ஐயாவை தொடர்ந்து திருமிகு ராகேஷ் கலைவாணன் அவர்கள் உள்ளம் பெருங்கோயில் என்ற தலைப்பில் பேச தயாராக இருக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் திருமணம். கேக்குதுங்க, சிறப்பா கேக்குது, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். வருட வருடம் ரொம்ப அருமையா இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப திருப்தியா இருக்கு. சிவராத்திரி நல்ல நாள்ல எல்லாரும் நல்ல விஷயங்கள் போய் சேரணும்னு சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. இறைவனோட அருள் இன்னைக்குமே உங்களுக்கு கிடைக்கணும், உங்க மூலமா எங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். அனைவருக்கும் எனது சிவராத்திரி வணக்கம். சிவ திருக்கோலங்கள் அப்படின்னா ரொம்ப ஒரு அருமையான தலைப்பு இது. அதாவது சாஸ்திரத்துல அழகான ஒரு வார்த்தை உண்டு, அதஃப் பிரம்மாண்டே ததஃப் பிண்டாண்டே ததஃப் பிண்டாண்டே அதஃப் பிரம்மாண்டே அப்படின்னு. அதாவது அண்டமாக இருக்கும் இறைவனே பிண்டத்துக்குள் லயமாக இருக்கிறார், இந்த பிண்டத்துக்குள் இருக்கும் இறைவனே அண்டமாக பறந்து விரிகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம் இது. இந்த வாசகத்துல இருந்துதான் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இந்த மாதிரி வாசகங்கள் எல்லாமே நமக்கு வருது. அப்ப இறைவன் அப்படிங்கிறவர் நம்ம எப்படி பாக்குறோமோ அந்த கோலத்துல நமக்கு இருந்து அருள் செய்யக்கூடியவர். பையா அதுக்கு முன்னாடி அதான் அழகா சொன்னார், வேண்டுது வேண்டாமை அப்படின்னு அதை பத்தி. அப்ப எந்த கோலத்துல நம்ம எதிர்பார்க்கிறோமோ அந்த கோலத்துல நமக்கு வந்து தன்னுடைய அருள் கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவர் இறைவன். அதான் அதஃப் பிரம்மாண்டே ததஃப் பிண்டாண்டே, இந்த பிண்டத்துல எப்படி இருக்காரோ அதே மாதிரி அண்டத்திலையும் பரவி இருக்கிறார், அண்டத்தில் எப்படி இருக்கிறாரோ அதே போல பிண்டத்துக்குள்ளும் அடங்கி இருக்கிறார். புள்ளியாக இருந்து உலகமாக விரிபவர், உலகமாக இருந்து புள்ளியாக ஒடுங்குபவர் கூழி காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான காட்சியை கொடுத்த நல்ல நாள் தான் இந்த சிவராத்திரி நன்னாள், ஜோதி சுரூபமாக. அப்ப அப்படிப்பட்ட இறைவனுக்கு என்னென்ன திருக்கோலங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப சிவபெருமானோட திருக்கோலங்கள் அப்படின்னா, சிவபெருமானுக்கு தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது. அப்ப அவர் எப்ப தோன்றினார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத விஷயம். நம்ம இறைவனுக்கு வந்து ஒரு திருநட்சத்திரமா, அவருடைய திருநட்சத்திரமா திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்தை சொன்னாலும், திருவாதிரை அப்படிங்கிறது அவர் வந்து நந்தனாருக்கு காட்சி கொடுத்த நல்ல நாள் அவ்வளவுதான். ஆனா திருவாதிரை நட்சத்திரத்தில் உதித்தவர் அல்லர் அவர். அவர் எப்ப தோன்றினார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அயோனிஜன், நம்ம மனிதனை மாதிரி உறுப்பு மூலமா பிறந்தவர் கிடையாது, அயோனிஜனா இருக்கக்கூடிய இறைவன். அப்ப அவருக்கு என்னென்ன திருக்கோலங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஐந்து முகங்களை சொல்கிறோம். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், இப்படி ஐந்து முகங்களை கொண்டவர் இறைவன். இப்ப இந்த சத்யோஜாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேற்கு திசையை நோக்கிய முகம். இது வந்து அவருடைய முக்கியமான ஐந்து திருக்கோலங்கள். இந்த ஐந்து முகங்களும் ஐந்து கோலங்களாக கருதப்படுகின்றன. அப்ப சத்யோஜாதம் ஜாதம் அப்படின்னா மேற்கு திக்க நோக்கி இருக்கக்கூடிய முகம். இந்த முகம் வந்து இச்சாசக்தியை குறிக்கக்கூடிய முகம், அதாவது ஆசை, இது குறித்ததை குறிக்கக்கூடிய முகம். இந்த முகம் கொண்ட இறைவனை தான் நம்ம மனோன்மணிசர் அப்படிங்கிறோம். அப்ப அவரோட ஸ்லோகத்திலே அவர் மனோன்மணிசாய நமஹ அப்படின்னு வருது. மனோன்மணிசர், மனோன்மனாய நமஹ அப்படின்னு சொல்றோம், மனோன்மணிசர் அப்படின்னு சொல்றோம். இது இச்சாசக்தி ஆசையை குறிக்கக்கூடிய முகம். இது வந்து மணிபூரக சக்கரத்துக்கு சமமானது. ஒவ்வொரு முகத்தையும், இறைவனுடைய ஒவ்வொரு முகத்தையும், ஒவ்வொரு திருக்கோலத்தையும் ஒவ்வொரு சக்கரத்துக்கு சமமா நம்ம சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது இது மணிபூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரத்துக்கு சமமான முகம். ஆறு ஆதார சக்கரங்கள் இருக்கு இல்லையா உடல்ல, ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே அவங்களோட கோலங்கள் வந்து ஆறு ஆதார சக்கரங்களோட சமன்படுத்தி நம்ம சொல்லலாம். எல்லா தெய்வங்களுக்கும் ஆன ஸ்தலங்கள்ல ஆறு ஸ்தலங்கள் இந்த ஆறு சக்கரங்களை குறிக்கும். அதை போல இந்த சத்யோஜாதம் அப்படிங்கிறது ஆதார சக்கரமான மணிபூரக சக்கரத்தை குறிக்கக்கூடிய முகம். அடுத்தது வாமதேவம். வாமதேவம் அப்படிங்கிறது வடக்கு, வாமபாகம் அப்படின்னா வடக்கு பாகம், வடக்கை நோக்கி இருக்கக்கூடிய முகம் தான் இந்த வாமதேவம் அப்படிங்கிற முகம். வடக்கு அப்படிங்கிறதே பெருமாளுக்கு உகந்த ஒரு திசை. இப்ப இந்த வடக்கு முகம் அப்படிங்கிறது என்னன்னா மாயசக்தி. பெருமாளை நம்ம மாயோன் அப்படின்னு சொல்றோம், பெருமாளோட சக்தியை தான் விஷ்ணு மாயை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த வடக்கு முகம் அப்படிங்கிறது மாயசக்தியை, அதாவது சித்ரூபத்தை குறிக்கக்கூடிய முகம். பகவானுடைய அந்த சித்து விளையாட்டுகள் புரியக்கூடிய சித்ரூபத்தை குறிக்கக்கூடிய முகம் தான் இந்த வாமதேவம் அப்படிங்கிற வடக்கு முகம். இது வந்து உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது இந்த மாயை தான். இந்த மாயை மூலமா தான் உலகம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மாயையிலேருந்து தான் நம்ம பிரம்மத்தை உணர முடியும். மாயையன்றி பிரம்மம் இல்லை. பிரம்மத்தை உணரணும் அப்படின்னா முதல்ல மாயையை கடந்தாதான் பிரம்மத்தை உணர முடியும். அப்ப இந்த உலக விழிப்பு நிலையை சார்ந்த முகம் இந்த வாமதேவம் அப்படிங்கிற முகம். இது அநாகத சக்கரத்துக்கு சமமான முகமாக சொல்லப்படுகிறது. அநாகத சக்கரம் இயங்கக்கூடியது இந்த முகத்தினாலதான்.
அடுத்தது இறைவனுக்கு மிக உகந்த முகம் அகோரம். சிவபெருமானுக்கே உகந்த முகம் அகோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது சிவனோட திசையை நோக்கி இருக்கு, தெற்கு திசையை நோக்கி இருக்கு. இந்த அகோரம் அப்படிங்கிற இந்த முகம் தெற்கு திசையை நோக்கி இருக்குது. இந்த அகோரம் அப்படிங்கிறது ஞான சக்திக்கான முகம், இறைவன் நமக்கு அளிக்கக்கூடிய ஞானத்தை உணர்த்தக்கூடிய முகம் இந்த அகோரம் அப்படிங்கிற முகம். இந்த ஞான சக்தி அப்படிங்கிறது நமக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய சக்தி, இது நீருக்கு சமமாக சொல்லப்படக்கூடிய சக்தி, இது சுவாதிஷ்டான சக்கரத்துல அமைந்திருக்கக்கூடிய முகம். அடுத்தது தத்புருஷம் அப்படிங்கிறது, தத்புருஷம் அப்படிங்கிறது தத் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த தத்புருஷம் அப்படிங்கிறது தான் உண்மையான பரமாத்ம சக்தி, இது இறைவனுடைய நிஜம் முகம், நேர் திசையை நோக்கிய முகம், அதாவது கிழக்கு திசை, பூமி இருக்கக்கூடிய கிழக்கு திசையை நோக்கிய முகம். இது எப்பொழுதும் நமக்கு ஆனந்தத்தை பரமானந்தத்தை அள்ளி அளிக்கக்கூடிய முகம். இதை வந்து நம்ம மூலாதார சக்கரத்துக்கு ஈடா சொல்றோம். மூலாதார சக்கரம் தான் சக்கரங்களோட ஆரம்ப நிலை. இந்த மூலாதாரத்துக்கு ஈடா இருக்கக்கூடிய முகம் இந்த தத்புருஷம். இறுதியாக இருக்கக்கூடியது ஈசானம். ஈசான்ய திசை அப்படிங்கிறது தான் இறைவன் சிவபெருமானுக்கு உகந்த திசை, ஈசனுக்கு உகந்த திசையாதலாலே அதுக்கு ஈசானம் அப்படின்னு பேர். அப்ப அந்த ஈசான திசையை பார்த்து இருக்கக்கூடிய முகம் தான் ஈசானம் அப்படிங்கக்கூடிய இந்த முகம். இது வானம் நோக்கிய திசை, வானம் நோக்கி இந்த முகம் அமைந்திருக்கு. இந்த வானம் அப்படின்னாலே விசுத்தி, விசுத்தி அப்படின்னா எல்லாத்தையும் கடந்த ஒரு சுத்தியை கொடுக்கக்கூடிய நிலை தான் விசுத்தி. அப்ப இந்த வானத்தை நோக்கி இருக்கிறதுனால விசுத்தி சக்கரத்துக்கு உதாரணமாக சொல்லப்படக்கூடிய முகம் ஈசான். இப்படியாக இறைவன் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்களில் ஐந்து திருக்கோளங்கள், இது இல்லாம எண்ணற்ற திருக்கோளங்களை இறைவன் சிவபெருமான் எடுத்திருக்கார். இப்ப என்னென்ன திருக்கோளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, லிங்க புராணத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 28 திருக்கோளங்கள். லிங்க புராணம் சிவபுராணத்தின்படி பார்த்தா 28 கோளங்கள் எடுத்திருக்கு. கூர்ம புராணத்தின்படி பார்த்தா 19 அவதாரங்கள் எடுத்திருக்கார் சிவபெருமான். அப்ப இந்த அவதாரங்கள்லாம் என்னென்ன என்னென்ன திருக்கோளங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சிவபுராணத்தின்படி பார்த்தா முதல்ல பிப்ளாதன் அப்படிங்கிற திருக்கோளத்தை எடுத்திருக்கார். இது யாருக்கு அப்படின்னா, ததீசி அப்படிங்கிற முனிவருக்கு புத்திரனாக பிறந்து பிப்ளாதன் அப்படிங்கிற கோலத்தை எடுத்திருக்கார். அப்ப இந்த பிப்ளாதன் அப்படிங்கிற கோலம் எதுக்காக அப்படின்னா, சனீஸ்வரனுடைய அகந்தை அடக்குவதற்காக, சனி பகவானை அருளாட்சி புரிவதற்காக, அவரோட யுத்தம் செய்து அவருடைய அகந்தையை அடக்கி சனி பகவானுக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்த கோலம் தான் இந்த பிப்ளாதன் அப்படிங்கிற திருக்கோலம். சனிக்கிரகத்தோட ஆளுமையை அடக்குவதற்காக எடுக்கப்பட்ட திருக்கோலம் இந்த பிப்ளாதன்கிற திருக்கோலம். அடுத்தது நந்திகேஸ்வரன். நந்திகேஸ்வரன் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கோலம்தான், சிவபெருமானோட வாகனமாக இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரன். அந்த நந்திகேஸ்வரனாகவும் அவதாரம் பண்ணியது சிவபெருமான் தான். ஆக இந்த நந்திகேஸ்வரன் அப்படிங்கிறது சிலாதர் அப்படிங்கிற முனிவருக்கு புத்திரனாக பிறந்தது. அடுத்தது வீரபத்ரன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்கோலம் வீரபத்ரர், தக்ஷனின் யாகத்தை அழிப்பதற்காக எடுத்த கோலம், சிவனுடைய ஆவேசமான திருக்கோலம், தக்ஷனோட அகந்தை அழிக்கிறதுக்காக அந்த கோலம் தான் வீரபத்ர கோலம். இந்த வீரபத்ரன் அப்படிங்கிற கோலத்துல வந்து பகவான் யாருக்கும் புத்திரனா பிறக்கல, அயோனிஜனாக சிவபெருமான் தோன்றி இருக்கிறார். அடுத்தது சரபேஸ்வரர் அப்படிங்கிற கோலம், இதுவும் நமக்கு தெரிந்த கோலமே, நரசிம்மருடைய அகந்தையை அடக்குவதற்காக. நரசிம்மர் வந்து அந்த கோலத்துல ரொம்ப உக்ரஸ்வரூபமாக போகும் பொழுது அந்த உக்ரமானது அவருக்கு தனியவில்லை, அந்த உக்ரத்தை தணிப்பதற்காக எடுக்கப்பட்ட கோலம் சரபேஸ்வரர் அப்படிங்கிற அந்த சரப பறவை அப்படிங்கிற கோலம். அடுத்தது அஸ்வத்தாமன். துரோணாச்சாரியாருக்கு மகனாக பிறந்த அஸ்வத்தாமன், 7 சிரஞ்சீவிகளில் ஒருவர் இந்த அஸ்வத்தாமன். இன்று வரைக்கும் அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கும் இந்த குஜராத் பகுதிகளில் இரவு நேரங்கள்ல அஸ்வத்தாமனை பார்க்க முடியும்னு நிறைய மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய சிரஞ்சீவி அஸ்வத்தாமன். மகாபாரத காலத்திலிருந்து 7 சிரஞ்சீவிகள் உயிரோடு இருக்கிறாங்க, அதுல ஒரு சிரஞ்சீவி அஸ்வத்தாமன். இந்த அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவரும் துரோணாச்சாரியாரோட புத்திரன், இவரும் சிவபெருமானுடைய திருக்கோலங்களில் ஒருவர். அடுத்தது பைரவர். காசிக்கும் மற்ற எல்லா ஸ்தலங்கள்லையும் இறைவன் சிவபெருமானுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவர், இவரும் சிவனுடைய திருக்கோலம். பிரம்மாவுடைய தலையை கொய்வதற்காக இறைவன் எடுத்த திருக்கோலம் பைரவ திருக்கோலம். அடுத்தது அத்ரி முனிவருக்கு புத்திரனாக பிறந்து துர்வாசர் அப்படிங்கிற திருக்கோலம். சனாதன தர்மத்தை கட்டிக்காக்க, ரிஷி தர்மத்தை கட்டிக்காக்க இறைவன் எடுத்த திருக்கோலம் துர்வாசர் அப்படிங்கிற முனிவருடைய திருக்கோலம். அடுத்தது துஷிஷ்மதி அப்படிங்கிற பக்தனுக்கு கிரகபதி அப்படிங்கிற கோலத்தோட இறைவன் பிறக்கிறார் துஷிஷ்மதிங்கிற பக்தனுக்கு, இது அவருடைய ஒரு திருக்கோலம். அடுத்தது நமக்குள்ளதான் வேறுபாடு உண்டு, கிருஷ்ணர் பெருசா ராமர் பெருசா இல்ல சிவன் பெருசா அப்படின்னு, ஆனா இறைவனுக்குள்ள அந்த வேறுபாடு கிடையாது. ராமாவதாரத்தை மேம்படுத்த
ராமாவதாரத்தின் பொழுது தனது அவதாரத்துக்கு உதவி செய்ய இறைவனே எடுத்த திருக்கோலம் ஹனுமான் திருக்கோலம். ஹனுமான்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் இறைவன் சிவபெருமானுடைய நேரடி அவதாரம். ஆக இந்த ஆஞ்சநேயர் திருக்கோலம் அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு திருக்கோலம். அப்ப இறைவன் சொல்றான், அதாவது சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசி கொண்டிருக்கும் பொழுது பார்வதி தேவி கேட்கிறா சிவபெருமான்கிட்ட, உலகத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச நாமம் எது, எல்லாரும் உங்க நாமத்தை சொல்றாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாமம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் திருவாய் மலர்கிறார், எனக்கு பிடிச்ச நாமம் ராம அப்படிங்கிற நாமம் அப்படின்னு சொல்றார் சிவபெருமான். அப்பேற்பட்ட அருமையான நாமம் ராமநாமம். அப்ப அந்த ராம அப்படிங்கிற நாமம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கலியுகத்துல அதீத சக்தி இருக்கக்கூடிய நாமம் இது, இந்த நாமத்தோட மகிமையை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நானே ஒரு பிறப்பெடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவர் எடுத்த திருக்கோலம் தான் அனுமான் திருக்கோலம். அனுமான் கிட்ட வந்து கடைசியில ராமபிரான் கேட்கிறாரு, ஆஞ்சனையா என்னோட அவதாரம் முடிய போறது, இந்த பிறவியோட என்னுடைய அவதாரம் முடிய போகுது, நீ எங்க வரப்போற, என் கூட வந்துடுறியா இல்ல கலியுகத்துல இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஆஞ்சநேயர் கேட்கிற, ராமநாமம் உங்க கூட வந்தா இருக்குமா அப்படின்னு, இருக்காது, ராமர் கூட நீ இருக்கலாம் ஆனா ராமநாமம் இருக்காது அப்படின்னு. ராமநாமம் எங்க இருக்குன்னா கலியுகத்துல தான் இருக்கும் அப்படின்னா, நான் இந்த கலியுகத்திலேயே இருக்கேன் உங்க கூட வரல அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர். அதனாலதான் அவருக்கு சிரஞ்சீவித்துவத்தை அளித்து கலியுகத்திலேயே ஆஞ்சநேயரை வைத்திருக்கிறார் ராமாபிரான். எங்கெங்கெல்லாம் ராமநாமம் உரைக்கப்படுதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து வராது. அப்படி இருக்கக்கூடிய அருமையான திருக்கோலம் அனுமான் திருக்கோலம். அடுத்தது சிவபெருமானுடைய வாகனமான ரிஷபா அப்படிங்கிற திருக்கோலம், பார்க்கடலை கடையும் பொழுது இந்த ரிஷபா அப்படிங்கிற காலை வருது, இதுவும் இறைவனுடைய திருக்கோலமே. அடுத்து யதிநாதர் அப்படிங்கிற முனிவராக பிறந்து யதிகளுக்கான தர்மத்தை நிலைநாட்டுகிறார், இது இறைவனுடைய ஒரு திருக்கோலம். அடுத்து கிருஷ்ண தர்சனன் என்கிற முனிவராக பிறந்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார், இதுவும் ஒரு திருக்கோலம். அடுத்து பிக்ஷுவரியா அப்படிங்கிற ஒரு திருக்கோலம் எடுக்கிறார். அடுத்தது சுரேஸ்வரன் வியாகிரபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவருக்கு, புலிக்காலுடைய முனிவர் வியாகிரபாதர், அந்த வியாகிரபாதருக்கு சுரேஸ்வரன் அப்படிங்கிற புத்திரனாக அவதாரம் பண்ணுகிறார். அடுத்து அர்ஜுனனுக்கு கிராதன் அப்படிங்கிற ரூபத்துல அருட்காட்சி கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்ச ரூபம், அர்ஜுனன் தபஸ் புரியும் பொழுது அர்ஜுனனுக்கு ஒரு வேடனாக வந்து அவனை சோதிக்கிறார் இறைவன். அப்படி வேடனாக வந்து சோதிக்கும் பொழுது அவர் கொடுத்த காட்சி தான் கிராதன் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி. அந்த கிராதனாக காட்சி கொடுக்கும் பொழுதுதான் அர்ஜுனனுக்கு பசுபதாஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரத்தை கொடுக்கிறார் இறைவன். இறைவன் சிவபெருமானுக்கே உரிய அஸ்திரம் பசுபதாஸ்திரம், அதை அர்ஜுனனுக்கு கொடுக்கிறார். இந்த கிராதனோட பையன் தான் இன்னி வரைக்கும் கேரளத்துல வேட்டைக்கு ஒரு மகன் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் உண்டு, பல அவரோட வழிபாடு வந்து ரொம்ப விசேஷம் கேரளால, கிராத சாஸ்தா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, வேட்டைக்கு ஒரு மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேட்டைக்கு ஒரு மகன் வழிபாடு ரொம்ப விசேஷம் கேரளால, நிறைய இடத்துல அவருக்கு கோயில் உண்டு. இந்த வேட்டைக்கு ஒரு மகன் யாரு அப்படின்னா, இந்த கிராதனுடைய மகன் சிவபெருமான் கிராத ரூபத்துல ஒரு வேடுவனாக ஒரு வேட்டையனாக வந்த பொழுது அர்ஜுனனுக்கு, அர்ஜுனனுடைய அகந்தையை அடக்கி அர்ஜுனனுக்கு அருளை புரிய வேடனாக வந்த பொழுது அவருக்கு புத்திரனாக ஜனித்தவர் தான் வேட்டைக்கு ஒரு மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராத சாஸ்தா. அவருக்கு இன்னைக்கும் கேரளத்துல கோயில்கள் உண்டு. அடுத்து சுந்தாந்தகர் அப்படிங்கிறதும் இறைவன் எடுத்த ஒரு முனி திருக்கோலம். அடுத்து பார்வதி தேவியை சோதிக்க இறைவன் ஒருதரை பிரம்மச்சாரியாக திருக்கோலம் போடுகிறார், இது பிரம்மச்சாரி திருக்கோலம். அடுத்து யக்ஞேஸ்வரன் அப்படிங்கிற திருக்கோலம். அடுத்து இந்திரனுடைய அகந்தையை அழிக்க அவதூதன் அப்படிங்கிற திருக்கோலம் எடுக்கிறார். இப்படியாக 19 திருக்கோலங்கள் சிவபுராணத்தின்படி சொல்லப்படுகிறது. இது எல்லாமே இறைவனுடைய திரு அவதாரம். அடுத்தது இந்த உலகத்தை கட்டி காக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் 11 திக்களையும் 11 ருத்ரர்களாக திருக்கோலம் காண்பிக்கிறார். இந்த 11 ருத்ரர்களை தான் நம்ம வீட்டுல ருத்ர ஏகாதசி இதெல்லாம் பண்றோம், இந்த 60 கல்யாணம், சஷ்டியப்த பூர்த்தி இது போன்ற காரியங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது இந்த 11 ருத்ரர்கள் தான் அந்த 11 கலசங்கள்லையும் தியானித்து பூஜை செய்யப்படுகிறார்கள். இந்த 11 ருத்ரர்கள் யார் யார் அப்படின்னா, காசி நகரத்தை காவல் புரிவதும் இந்த 11 ருத்ரர்கள் தான். இது இறைவனுடைய வேக திருக்கோலம், உக்ரமான திருக்கோலம். கபாலன், பிங்களன், பீமன், விரூபாக்ஷன், விலோகிதன், சால்தரன், அஜபதி, அகிர்புத்னியன், சம்பு, சந்தன், பவன், இப்படி 11 ருத்ரர்களாக இருந்து 11 திசைகளிலும் உலகத்தை கட்டி காத்து உக்ரஸ்வரூபமாக வீரியஸ்வரூபமாக இறைவன் திருக்கோலம் பூணுகிறார். இது மட்டும் இல்லாமல் இறைவன் 8 வீர செயல்களை செய்தது 8 திருக்கோலங்கள், அட்ட வீரட்டான தலங்கள் அப்படின்னு அதுதான் நம்ம சொல்றோம். 8 அரக்கர்களை வதம் செய்ய 8 வீர செயல்களை புரிந்த 8 திருக்கோலங்கள். வீரட்டானேஸ்வரர் அப்படின்னே இந்த ஸ்தலங்கள் எல்லாம் இறைவனுக்கு பேரு. அதாவது சிவலிங்கமும் இருக்கும், லிங்கோத்பவராகவும் அருள் கொடுப்பார் லிங்க ரூபமாகவும், அது இல்லாம வீரச்செயல் புரிந்த ஈசனும் அந்த இடத்துல இருப்பார். திருக்கண்டியூர்ல பிரம்மாவுடைய தலையை கொய்தது,
திருக்கோவிலூர் அந்தகாசுரன் அப்படிங்கிற அரக்கனை அழித்தது. திருவதிகையில திரிபுராந்தகன் அப்படிங்கிற அரக்கனை அழித்தது. திருப்பரியலில் தக்ஷனை அழிக்கிறார். திருவிருக்குடையில் ஜலந்தரன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்கிறார். திருவழுவூர், வழுவூர் தான் சாஸ்தா அவதாரம் பண்ண ஸ்தலம், சிதம்பரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஸ்தலம், ஹரிஹரபுத்திரன் அவதாரம் பண்ண ஸ்தலம். அந்த திருவழுவூர்ல கஜாசுரன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்கிறார். திருக்குறுகையில் மன்மதன் என்கிற அரக்கனை அழிக்கிறார். திருக்கடையூரில் யமனை ஆட்கொள்கிறார். இது எல்லாமே இறைவன் வீரச்செயல் வீர திருக்கோலங்களை காட்டிய ஸ்தலங்கள். இது இல்லாமல் இறைவனுடைய கோலங்களை சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு பூராவும் பேசிக்கிட்டே போலாம். நான் வேகமா சொல்லிடுறேன். இந்த 64 ரூபங்கள் சிவபெருமானுக்கு முக்கிய கோலங்களாக சொல்லப்படுகின்றன. முதலில் நான் அத பிரம்மாண்டே அப்படின்னு சொல்ல மாதிரி லிங்கமூர்த்தி, தொடக்கமும் அன்றி முடிவும் இன்றி லிங்கமாக அமைந்திருக்கக்கூடியவர் லிங்கமூர்த்தி. இது ஒரு முக்கியமான திருக்கோலம். அடுத்தது லிங்கோத்பவ மூர்த்தி, அந்த லிங்கத்திலிருந்து உத்பவமாக கூடிய மூர்த்தி. இந்த லிங்கோத்பவரை பாத்தீங்கன்னா தெரியும், லிங்கம் இருக்கும், லிங்கத்துக்குள்ள உருவமும் இருக்கும். இப்ப இந்த அதஃப் பிரம்மாண்டையில இருந்து ததஃப் பிண்டாண்டைக்கு வந்துட்டது. இந்த பிண்டத்துக்கு எப்படி உருவம் இருக்கோ அந்த மாதிரி அந்த லிங்கத்திலிருந்து உருவமா மாறாது. அதாவது உருவமே இல்லாத லிங்கத்திலிருந்து உருவமாக இருக்கக்கூடிய மனிதன். அப்ப இறைவன் அருவமாக இருந்து அருவத்திலிருந்து நமக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக உருவமாக வந்து மீண்டும் நம்மை அந்த அருவ தத்துவத்திற்குள் இழுத்துச் செல்கிறார். இதுதான் லிங்கத்திலிருந்து வரக்கூடிய லிங்கோத்பவர் அப்படிங்கிற மூர்த்தி. இரண்டாவது மூர்த்தி லிங்கமாக அருவமாக இருப்பவர் லிங்கோத்பவராக உருவமாக மாறுகிறார். அப்ப அருவமாகவும் நமக்கு அருள் புரிகிறார், உருவமாகவும் அருள் புரிகிற திருக்கோணம். அடுத்தது மூகலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப நான் சொன்ன 5 முகங்கள், சத்யோஜாதம் இது போன்ற 5 முகங்கள், வாமதேவம், அகோரம், ஈசானம், தத்புருஷம், இந்த 5 முகங்கள் 5 முகலிங்கம். அடுத்தது சதாசிவமூர்த்தி. சதாசிவமூர்த்தி அப்படின்னு இருக்கக்கூடியவர் 64 திருமுகங்களோடு இருக்கக்கூடியவர். அடுத்தது மகா சதாசிவமூர்த்தி, மூர்த்திக்கெல்லாம் மூர்த்தியாக விளங்கக்கூடியவர். உமாமகேஸ்வர மூர்த்தி, எப்பொழுதும் உமாதேவியோடு இருக்கக்கூடியவர், 6வதாக இருக்கக்கூடிய உமாமகேஸ்வர மூர்த்தி. அடுத்து சுகாசன மூர்த்தி, தேவியோடு எப்பொழுதும் சுகாசனத்தில் இருப்பவர். சுகாசன திருக்கோலம் அப்படின்னா சாதாரணமா நம்ம வந்து ஒரு காலம் மடக்கி ஒரு காலம் தொங்க விட்டு இறைவன் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சுகாசன திருக்கோலம். பல விதமான ஆசனங்கள் இருக்கு, அதுல ஒன்று சுகாசனம். அடுத்து உமேஷமூர்த்தி, உமாதேவியோடு இருக்கக்கூடியவர் உமேஷமூர்த்தி. அடுத்தது சோமஸ்கந்தர், ஸ்கந்த பெருமானோடு இருக்கக்கூடியவர் சோமஸ்கந்த மூர்த்தி. அடுத்து பிரஷமாதீக மூர்த்தி, பிரஷமாதீக மூர்த்தி அப்படின்னா ரிஷப வாகனத்தோடு இருக்கக்கூடியவர். அடுத்து சந்திரசேகரன், தலையில் சந்திரனை பிறையாக அணிந்திருக்கக்கூடியவர் சந்திரசேகர மூர்த்தி. அடுத்தது புஜங்க லலித மூர்த்தி, தேவியான லலிதையை தன்னுடைய புஜங்களில் அணைத்து இருப்பவர் புஜங்க லலித மூர்த்தி. அடுத்து சதானிருத மூர்த்தி, எப்பொழுதும் நிறுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் நடராஜஸ்வரூபம் சதா நிருத மூர்த்தி. அடுத்து கங்கா விசர்ஜன மூர்த்தி, தனது தலையில் இருந்து கங்கையை வெளிப்படுத்தக்கூடிய திருவுருவம் கங்கா விசர்ஜன மூர்த்தி. அர்த்தநாரீஸ்வரர், உமைக்கு ஒரு பாகம் அளித்த அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி. அடுத்து ரிஷபாரூடர், ரிஷப வாகனத்தோடு திருக்கோயில்களிலே எழுந்தருளிக்கூடிய திருக்கோலம் ரிஷபாரூட மூர்த்தி, உற்சவ திருக்கோலம்னு சொல்லுவோம் இத, அந்த ரிஷப வாகனத்தோடு எழுந்தருளிக்கூடிய கோலம். அடுத்து புஜங்க திருசமூர்த்தி, இந்த புஜங்க திருசமூர்த்தி அப்படின்னா தன்னுடைய இரு புஜங்கள்லையும் ஒரு கையில பாம்பியும் ஒரு கையிலேயே அக்னியும் தாங்கிய சுரூபம், ஒரு கையில பாம்பியும் அக்னியும் தாங்கிய சுரூபம் புஜங்க திருஷமூர்த்தி. அடுத்தது சண்ட தாண்டவர், ருத்ரத்தோடு தாண்டவம் புரியக்கூடிய மூர்த்தி. திரிசடையுடையன் திரிசடையோடு ஒரு ருத்ர திருக்கோலத்துல தாண்டவம் புரியக்கூடியவர் சண்ட தாண்டவ மூர்த்தி. அடுத்து 19வது திருக்கோலம் திரிபுராந்தகர், திரிபுராந்தகர் அப்படின்னா இந்த திரிபுரம் எரிக்க 5 குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி புறப்படுகின்ற கோலம் அதுதான் திரிபுராந்தகர், திரிபுரத்தை அழிக்க புறப்பட்ட கோலம். அடுத்து கஜாசுர சம்ஹார மூர்த்தி, இந்த கஜாசுரனை சம்ஹரிக்க வேண்டி இறைவன் எடுத்த திருக்கோலம் கஜாசுர சம்ஹார மூர்த்தி. இந்த அட்ட வீரட்டான தலங்கள்ல ஒண்ணு இது, இப்ப கஜாசுர சம்ஹாரம் பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்தலம். அடுத்தது சந்தியா நிறுத்த மூர்த்தி, மாலை வேளையிலே அழகான மாலை வேளையிலே பிரதோஷ காலத்திலே நிறுத்தம் புரியக்கூடிய மூர்த்தி, நடனம் புரியக்கூடிய மூர்த்தி சந்தியா நிறுத்த மூர்த்தி. அடுத்தது கங்காதரன், கங்கையை தாங்கியவர் கங்காதரன். கல்யாண சுந்தரர், அனைவருக்கும் காட்சி கொடுக்க கல்யாண திருக்கோலத்திலே காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தி கல்யாண சுந்தர மூர்த்தி, அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த திருக்கோலம். அடுத்தது ஜுவரஹரேஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஜுவர பக்ன மூர்த்தி. இன்னைக்கும் நீங்க திருச்சி போனீங்கன்னா தாய்மானவ சுவாமி கோயில்ல ஜுவரஹரேஸ்வரர் இருப்பாரு. நமக்கு வந்து உடம்பு சரியில்லை, யாருக்கா ரொம்ப தீராத நோய் இருக்கு, ஜுரம் இருக்கு அப்படின்னா இந்த ஜுவரஹரேஸ்வரருக்கு மிளகினால் செய்த ரசம் கொண்ட அன்னத்தை நிவேதித்தால் உடனடியாக ஜுரம் சரியாக போகும். இந்த ஜுவரஹரேஸ்வரர் அப்படிங்கிறவர் 3 முகங்கள் 5 கால்களை உடைய மூர்த்தி. அடுத்து
ஸ்ராத்தூல ஹரமூர்த்தி. ஸ்ராத்தூலம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை விரட்டுபவர், அவர் தான் ஸ்ராத்தூலர். ஸ்ராத்தூல ஹரமூர்த்தினா நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களையும் பிணிகளையும் போக்கும் மூர்த்தி. இவர் வந்து ஸ்ராத்தூலம் அப்படின்னா புலிமேல் அமர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு ஒரு அர்த்தமும் உண்டு. ஆக புலிமேல் அமர்ந்த மூர்த்தி, அதான் ஸ்ரார்தூல ஹரமூர்த்தி. அடுத்தது கேசவார்த்த மூர்த்தி, சங்கர நாராயண ஸ்வரூபமாக கேசவரை தன்னுள்ளே தாங்கிய இறைவன், அவரே கேசவார்த்த மூர்த்தி, சங்கர நாராயண ஸ்வரூபம். அடுத்தது சண்டேச அனுகிரக மூர்த்தி, தன்னுடைய பக்தனான சண்டேசனுக்கு அனுகிரகம் புரியக்கூடிய மூர்த்தி, சண்டேச அனுகிரக மூர்த்தி. அடுத்து வீணாதார தட்சிணமூர்த்தி, தட்சிண திசையாக இருக்கக்கூடிய தெற்கு திசையிலே வீணையை கையிலேந்தி வீணை வாசித்துக் கொண்டிருக்கும் திருக்கோலம் வீணாதார தட்சிணமூர்த்தி. அடுத்து லகு ஈஸ்வரமூர்த்தி, சூளமும் உடுக்கையும் ஏந்திய சுரூபம், நம்ம தியானிக்கக்கூடிய சிவபெருமானுடைய சுரூபம். பக்தர்கள் அனைவரும் தன்னை தியானிக்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த உருவஸ்வரூபம். லகு அப்படின்னா மிக எளிமையான அப்படின்னு பொருள். அப்ப அனைவரும் இலகுவாக தன்னை தியானிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கையில் திரிசூலமும் ஒரு கையில் உடுக்கையும் ஏந்திய மூர்த்தி தான் லகு ஈஸ்வரமூர்த்தி. இவர் தான் நம்ம ஈஸ்வரன் அப்படிங்கிறோம். அடுத்து வடுகநாதர், வடுகநாதர்னு சொல்லப்படக்கூடியவர் பைரவர், பைரவ ஸ்வரூபம் தான் வடுகநாதர். அடுத்து அகோராஸ்திரமூர்த்தி, அனைத்து விதமான அஸ்திரங்களையும் தாங்கிய விஸ்வரூப தரிசன மூர்த்தி தான் அகோராஸ்திரமூர்த்தி. அடுத்தது நமக்கெல்லாம் குருவா இருந்து அருள் கடாட்சம் பண்ணக்கூடிய மூர்த்தி குருமூர்த்தி. அடுத்தது ஜலந்தரன் என்கிற அரக்கனை வதம் புரிவதற்காக எடுத்த ரூபம் ஜலாந்தர அவதார மூர்த்தி, ஜலந்தரன் அப்படிங்கிற அரக்கனை ஒழிப்பதற்காக எடுத்த திருக்கோலம். அடுத்தது ஏகபாத மூர்த்தி, ஒரு பாதத்தோடு ஒரு காலோடு பகவான் காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தி ஏகபாத மூர்த்தி. அடுத்தது கௌரி லீலா சமன்வித மூர்த்தி, இது ரொம்ப ஒரு அற்புதமான திருக்கோலம். கௌரி தேவியோடும் சிவனோடும், சிவன் கௌரி தேவியோடும் கணேசனோடும் இருக்கக்கூடிய கோலம் கௌரி லீலா சமன்வித மூர்த்தி. அடுத்தது பிரம்ம சிரச்சேத மூர்த்தி, பிரம்மனுடைய சிரத்தை கொய்வதற்காக எடுத்த ஸ்வரூபம் பிரம்ம சிரச்சேத மூர்த்தி. அடுத்து வராக சம்ஹார மூர்த்தி, அதாவது ஒரு விஷயம் உண்டு. நாராயணர் வந்து எப்பெல்லாம் அவதாரங்கள் எடுக்கிறாரோ அப்பெல்லாம் அவருக்கு ஒரு நாராயணருக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு சாபக்கேடு, ஒரு முனிவர் மூலமாக ஏற்பட்ட சாபம் இது. நீ எப்பெல்லாம் அவதாரம் எடுக்கிறியோ அந்த அவதாரத்தோட முடிவுல எல்லாம் தன்னிலையை மறப்பாய் அப்படின்னு ஒரு சாபம். அதாவது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவனுக்கே ஒரு சாபம் விட முடியுமா அப்படின்னா, இறைவனாகவே இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய கட்டமைப்புக்கும் கர்மா அப்படிங்கிற இந்த கர்ம வினைக்கு உட்பட்டவர் தான் இறைவன். இப்ப இறைவனே ஒரு அவதாரத்தை தாங்கி வரும் பொழுது அந்த கர்ம வினைக்கு உட்பட்டவராகவே தன்னை அவர் காண்பித்துக் கொள்கிறார். ஏன் அப்படின்னா, கர்மாவை தாண்டி எதுவும் மனிதனுக்கு நடந்து விடாது, கர்மமே மூலம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இறைவன் இதை செயல்படுத்துறாரு. அப்ப அந்த மாதிரி நாராயணனுக்கு ஒரு முனிவர் இட்ட சாபம், எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த அவதாரத்தோட இறுதி நிலையில நீ தன்னிலையை இழப்பாய் அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு அவதாரத்திலையுமே, அந்த 10 அவதாரத்திலையுமே ஒரு இறுதியில தன்னிலையை இழக்கும் பொழுது இறைவன் சிவபெருமான் அந்த அவதாரத்தை சுவீகரித்து தன்னோடு ஏற்றுக்கொண்டு அவருக்கு மோட்சத்தை அருள்கிறார். அப்படி அந்த வராக சம்ஹார மூர்த்தி அப்படிங்கிறவர் வராக அவதாரத்தை சம்ஹாரம் செய்த மூர்த்தி. அந்த அவதார நோக்கம் முடிந்து அவர் தன்னிலையை இழக்கும் பொழுது அதை தன்னோடு ஏற்றுக்கொள்ளும் போது. அடுத்து சிஷ்யபாப மூர்த்தி, சிஷ்யர்களுக்கு குருவாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி. அடுத்து பசுபத மூர்த்தி, அர்ஜுனனுக்கு பசுபதாஸ்திரத்தை கொடுத்த மூர்த்தி பசுபத மூர்த்தி. பிக்ஷாடனர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அழகு திருக்கோலம் பிக்ஷாடனர் அப்படிங்கிறவர், அந்த பிக்ஷை புரியும் ரூபத்தில் இருக்கும் பகவான், அனைவரையும் பிக்ஷை சுவீகரிக்கும் ரூபத்தில் இருக்கும் பகவான் பிக்ஷாடனர். அடுத்து வியாக்யான தட்சிணாமூர்த்தி, வியாக்யானம் அப்படின்னா வாதம் புரிதல், ஒரு வியாக்யான நிலையில இருந்து அனைத்தையும் எடுத்து கூறுதல். அப்படி அந்த வியாக்யான முத்திரையில இருந்து எல்லாருக்கும் எடுத்து கூறக்கூடிய ஞானமூர்த்தி வியாக்யான தட்சிணாமூர்த்தி. அடுத்து கலாந்தக மூர்த்தி, கலையை எடுத்து கூறும் ரூபத்தில் இருக்கக்கூடியவர் கலாந்தக மூர்த்தி. பைரவ மூர்த்தி, வடுகநாதருக்கு சமமானவர் தான் இவரும், பைரவ திருக்கோலம் பைரவ மூர்த்தி. கஷேத்திரபால மூர்த்தி, ஒவ்வொரு கஷேத்திரங்களிலுமே அந்த கஷேத்திரத்தை காவல் புரிவதற்காக இருக்கக்கூடியவர் கஷேத்திரபால மூர்த்தி. அடுத்து தக்ஷ யஜ்ஞஹர மூர்த்தி, தக்ஷனோட யஜ்யத்தை, யஜ்யம் அப்படின்னா யாகம், தக்ஷனோட யஜ்யத்தை அழித்தவர் தக்ஷ யஜ்ஞஹர மூர்த்தி. அஸ்வாரூட மூர்த்தி, அஸ்வம் அப்படின்னா குதிரை, குதிரையின் மேல் வரக்கூடிய சிவபெருமான் அஸ்வாரூட மூர்த்தி. ஏகபாத திரிமூர்த்தி, ஏகபாதமும் மூன்று முகங்களும் இருக்கக்கூடிய மூர்த்தி ஏகபாத திரிமூர்த்தி. கௌரி வரப்பிரத மூர்த்தி, கௌரி தேவிக்கு அருள் கொடுப்பவர் கௌரி வரப்பிரத மூர்த்தி. அடுத்து விஷபாகரண மூர்த்தி, விஷத்தை முறிக்கக்கூடிய ஈசன் திருநீலகண்டர் நம்ம சொல்லக்கூடிய கோலம் விஷபாகரண மூர்த்தி. கூர்ம சம்ஹார மூர்த்தி, கூர்ம அவதாரத்தை சம்ஹரித்தவர் பெருமாள், கூர்ம அவதாரத்தின் இறுதி நிலையை அடையும் பொழுது அந்த கூர்ம அவதாரத்தை சம்ஹரித்தவர்.
அடுத்து பிரார்த்தனா மூர்த்தி, நம்ம அனைவருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதுக்காக நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளும் மூர்த்தி பிரார்த்தனா மூர்த்தி. அடுத்தது கங்களமூர்த்தி, கங்களமூர்த்தி அப்படிங்கிறவர் நின்ற கோலத்தில் அருள் புரியக்கூடிய சிவபெருமான். அடுத்து சிம்ஹாக்னமூர்த்தி, புளிய சிம்மத்தின் மேல் வரக்கூடிய இறைவன் சிம்ஹாக்னமூர்த்தி. அடுத்தது யோக தட்சிணாமூர்த்தி, யோகம் புரியக்கூடிய நிலையில் இருந்து யோகத்தை அனைவருக்கும் போதிப்பவர் யோக தட்சிணாமூர்த்தி. இது 54வது கோலம். அடுத்தது காம தகனமூர்த்தி, நான் காமனை அழித்து மன்மதனை அழித்து நமக்குள் இருக்கும் காமத்தை அழிப்பதற்காக எடுத்த ஸ்வரூபம் காமதகனமூர்த்தி. அடுத்து அபது தாரண மூர்த்தி, நம்முடைய ஆபத்துகளிலிருந்து நம்மை காக்க நம்மை ரட்சிக்க எடுத்த கோலம் அபது தாரண மூர்த்தி. 57வது வீரபத்ரமூர்த்தி, வீரபத்ரன் தக்ஷனின் யஜ்ஞத்தை அழிப்பதற்காக பிறந்தவர். அடுத்தது கிராதன், நான் முன்னமே சொன்னது போல அர்ஜுனனுக்கு வேடனாக வந்து அர்ஜுனனை ஸ்வீகரித்த கோலம் கிராதன் அப்படிங்கிற கோலம். அடுத்தது கஜாந்திக மூர்த்தி, கஜத்தின் மேல் அமர்ந்து வரக்கூடிய பகவான் கஜாந்திக மூர்த்தி. அடுத்தது மூன்று பாதங்களை உடைய மூர்த்தி திரிபாத திருமூர்த்தி. அடுத்து சக்கரதான ஸ்வரூப மூர்த்தி, சக்கரதான ஸ்வரூப மூர்த்தி அப்படின்னா இறைவனாகிய மகாவிஷ்ணுக்கு சுதர்சன சக்கரத்தை தானமாக அளிக்கக்கூடிய மூர்த்தி. சுதர்சன சக்கரத்தை ஈஸ்வரன் கிட்டே இருந்துதான் பகவான் பிறரார். அந்த சுதர்சன சக்கரத்தை தானமாக கொடுக்கக்கூடிய மூர்த்தி சக்கரதான ஸ்வரூப மூர்த்தி. அடுத்தது கருடாந்திக மூர்த்தி, கருட வாகனத்தை இறைவனுக்கு அளித்த மூர்த்தி கருடாந்திக மூர்த்தி. அடுத்து மத்ஸ்ய சம்ஹார மூர்த்தி, மத்ஸ்யம் அப்படின்னா மீன், மச்சாவதாரத்தில் இறைவன் இருக்கும் பொழுது அந்த மச்சாவதார மகாவிஷ்ணுவை சம்ஹரித்த மூர்த்தி மத்ஸ்ய சம்ஹார மூர்த்தி. அடுத்து ரக்தாபிஷ பிரதான மூர்த்தி, அனைத்துக்கும் பிரதானமாக இருப்பவர், அனைத்து விதமான பிசாசங்களுக்கும் பிரதானமாக இருப்பவர், அனைத்து விதமான ரத்த ஓட்டங்களுக்கும் எல்லாத்துக்கும் பிரதானமா இருக்கக்கூடிய பிண்டத்துக்கும் பிரதானமாக இருக்கக்கூடியவர் ரத்தாபிஷ பிரதான மூர்த்தி. இப்படியாக 64 திருக்குளங்கள்லையும் இறைவன் நமக்கு அனுகிரகம் புரிகிறார். இது இல்லாமையும் இன்னும் ஒவ்வொரு புராணங்கள்லையும் பல திருக்கோளங்கள் இறைவனுக்கு இருக்கு. இப்படி நம்ம எந்த ரூபத்துல இருக்கோமோ அந்த ரூபத்துல நினைக்கிறோமோ அந்த ரூபத்துல வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் இறைவன். இந்த சிவராத்திரி நல்ல நாள்ல அந்த ஒரு கருத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். இறைவன் வந்து ரீசெண்டா கூட ஒரு மெசேஜ் பார்த்தேன் சமீபத்துல, அதாவது நம்ம கோயில்ல அபிஷேகங்களுக்கு எல்லாம் பொருட்கள் கொடுக்குறோம், எப்பொழுதுமே சுவாமிக்கு நிறைய அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா இந்த பொருட்களோட தூய்மையை பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஒரு கோயில் அபிஷேகத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கடையில போய் சந்தனம் வாங்கி கொடுக்குறோம், இல்ல தேன் வாங்குறோம் அப்படின்னா கடைக்காதே கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா சாப்பிடுற தேனா அபிஷேக தேனா அப்படின்னு. அப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல தேனை எடுத்துக்கிறோம், ஆனா இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு என்ன கொடுக்குறோம், வேற குவாலிட்டி தேன். நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல நெய், ஹோமத்துக்கு ஹோம நெய்னே தனியா, இது வந்து ஒரு நல்ல வழக்கம் கிடையாது. அதாவது இறைவனுக்கு எது கொடுக்குறோமோ இறைவன் எனக்கு நிறையா கொடுன்னு கேட்கல, தூய்மையான பதார்த்தத்தை கொடுத்தாதான் இறைவனோட அனுகிரகமும் நமக்கு தூய்மையா முழுமையா கிடைக்கும். அப்ப நம்ம வந்து நல்ல தேனை சாப்பிட்டுட்டு இறைவனுக்கு வந்து வெறும் சக்கரப்பாக நம்ம அபிஷேகத்தோம் அப்படின்னா அப்ப அந்த இறைவனை நம்ம இறைவனாவே பார்க்கல, கல்லாதான் பாக்குறோம்னு கோவில்ல. அந்த கல்லை கடவுளா பார்த்தோம் அப்படின்னா ஒரு தூய்மை இல்லாத பதார்த்தத்தை அந்த கடவுளுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்க மாட்டோம், அந்த கல்லை வந்து ஒரு உயிருள்ள பதார்த்தமா அதைதான் இறைவன் நம்ம கிட்ட கேட்கிறார். சரணாகதி தத்துவம் அப்படிங்கிறது இறைவனை நோக்கி நம்முடைய அன்பை அளித்தல். அப்ப அந்த அன்பை அவருக்கு அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சுத்தமான சுத்தமான நீரை அவருக்கு அபிஷேகிச்சாலே போதும், வேற எதுவும் ஒரு பெருசா கேட்கல. நம்மளால முடிஞ்சா தூய்மையான பசும்பால் அவருக்கு அபிஷேகிப்போம், இல்லைன்னா பாக்கெட் பாலை பண்ணாமையாவது இருக்கலாம், புரிந்தது. தூய்மையான பசுமா இல்லைன்னா ஆகமுமே அதான் சொல்லுது, சுத்தமான நீரை அபிஷேகிச்சாலே போதும், அதையே அவர் சந்தோஷமா ஏத்துக்கோ. அவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, என்ன நீ கல்லா பாக்குறியா இல்ல அந்த கல்லுக்குள்ள இருக்கிற உருவமா பாக்குறியா அப்படிங்கறதுதான். அப்ப அவரையும் நம்ம போலயே நினைச்சு அந்த அன்பை அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்காக எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்கு, தன்னையே கொடுக்கக்கூடிய பகவான். ஒரு படி அவர் நோக்கி போனோம் அப்படின்னா இறைவன் 10 படி நம்மை நோக்கி இறங்கி வரக்கூடிய கருணாசாகர மூர்த்தி. ஆனா அவரை நம்ம அன்போட பார்க்கணும், அன்போட பார்க்காம நம்மள்டேந்து ஒதுக்கி ஒரு கல்லாவே பார்த்து முன்னாடி அவர் ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப அருமையா சொன்னாரு, பரிகாரத்துக்காகவே கோவிலுக்கு போறது, பரிகாரம் நம்மளோட வேண்டுதலுக்காகவே இறைவனை பாக்குறது, இப்படி இல்லாம ஒரு அன்போட சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா எந்த திருக்கோலத்திலையும் வந்து நம்மளை காத்தருளக்கூடிய பகவான் தான் அந்த இறைவன். இந்த சிவராத்திரியில இந்த நல்ல கருத்தை எல்லாரும் புரிஞ்சுக்குவோம். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு திருமலை வாசன் ஐயாவிற்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஓம் நமச்சிவாய. சுவாமி சரணம். ரொம்ப மகிழ்ச்சி சார், எப்பவுமே உங்க உரை ரொம்ப சிறப்பா இருக்கும், புதிய கருத்து இருக்கும், புதிய செய்தி இருக்கும். பாருங்கலாம் இப்ப நான் நினைச்சேன் சிவருல வேண்டதெல்லாம் தாண்டி சிவ திருக்கோலங்களை பாக்குறதுக்கே இந்த ஜென்மம் பத்தாது போல.
ஒண்ணும் 64 சிவகுலங்களை தாண்டி புராணத்துல நிறைய சிவகுலங்கள் இருக்காரு. ஆனா ஒரு சில குலங்கள் சொல்லும் பொழுது அந்த உருவம் ஏதாவது நம்ம பார்த்த கேள்விப்பட்ட விஷயங்கள்ல அந்த உருவங்களா வந்து போச்சு. ஆனா இந்த குறைந்த நேரத்துல இவ்வளவு சிவ உருவங்களை சொன்னது மிகப்பெரிய அருமை சார். இது நம்ம இந்த நிகழ்வை அடுத்த வருடம் வந்து ஒரு 6 மணில இருந்து ஆரம்பிச்சிடலாம், இல்லாட்டினா தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்வுகளை செய்திகளை எல்லாமே சிவ திருக்கோலங்களை நம்ம தனித்தனியா கூட நம்ம இந்த பதிந்து வைக்கலாம் எதிர்கால தலைமுறைக்கு. அதோட சேர்ந்து இந்த விழிப்பு ஏற்படுத்துறீங்க பாருங்களேன், இறைவனை கொண்டுன்ற மாதிரியான ஒரு பதார்த்தத்திலையும் சரி படைகளிலும் கூட மனிதன் வேறுபாடு காட்டுறா, ஆனா இறைவன் பண்ணலன்றான். நாம அவனுக்கு உண்மையாவும் தூய்மையானதும் பண்ணல என்று மனிதன் உணர மாட்டான். நல்ல ஒரு விழிப்பு சார், ரொம்ப நன்றி. நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி.